எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் சப்ட்ராக்ஷன் சப்ட்ராக்ஷன்லேயும் அது அங்கே அடிஷனில் சொன்ன போல தான் அந்த ஜீரோ டு நைன்குள்ளே நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு நம்பரை வச்சும் அடுத்தடுத்த நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன நம்பர் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஜீரோலேருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணியா எவ்வளோ ஜீரோலேருந்து ஜீரோ சப்ரக்ட் பண்ணால் எவ்வளோ ஜீரோலேருந்து ஜீரோ சப்ராக்ட் பண்ணாலும் ஜீரோ தான் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் சப்ராக்ட் பண்ணி என்ன வருதுங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஜீரோ டு நைன் நம்பர்ஸ் ஸ்கூல்ல மட்டும் ஏன்னா அதுதான் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையும் வரப்போகுது ஸோ அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் போதும் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரையும் சப்ரக்ட் பண்ணுவீங்க சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சரில் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும் அதாவது வர நம்பர் சேஞ்ச் ஆகாது சிம்பிள் சேஞ்ச் ஆகும் எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோர்லேருந்து டூவை சப்ராக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க அதாவது ஃபோர் மைனஸ் டூ இப்போ ஃபோருக்கு என்ன சிம்பிள் இருக்குது முன்னாடி ஒன்றுமே இல்லை ஸோ ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம் டூக்கு மைனஸ் இருக்குது முன்னாடி ஸோ இதில் இது பெரிய நம்பர் ஃபோர் தான் பெரிய நம்பர் ஸோ ஃபோரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு ஃபோரின் இன் டூ மைன சப்ராக்ட் பண்ணால் டூ வரும் ஸோ டூக்கு என்ன சிம்பிள் போடுவீங்க ப்ளஸ் போடணும் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் ஒன்று தான் ஏன்னா ஒன்றுமே இல்லைனாலும் அங்கே ப்ளஸ் சிம்பல் தான் அர்த்தம் ஸோ அதே போல் டூ மைனஸ் ஃபோர் இப்போ அதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க டூ மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டூ இப்போ டூ மைனஸ் ஃபோர்னாலும் ஃபோரில் டூ போயிடுச்சுன்னா எவ்வளோங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ஃபோரில் டூ போயிடுச்சுனாலும் டூ தான் ஆனால் சிம்பிள் மட்டும் நீங்கள் பெரிய நம்பரோட சிம்பல் இப்போ சின்ன நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது பெரிய நம்பர் ஃபோருக்கு மைனஸ் இருக்குது ஸோ ஆன்சர் மைனஸ் டூ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் இல்லை மைண்டில் கூட கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி செவன் மைனஸ் ஃபிஃப்டின்னு இருக்கணும் இங்கே இதை நீங்கள் டுவெண்ட்டி செவன் கீழே ப பதினஞ்சுன்னு எழுதி போட்டு ஒவ்வொன்றா ஏழில் அஞ்சு பெட்டினா ரெண்டு ரெண்டில் ஒன்று பெட்டினா ஒன்று பன்னெண்டு அப்படி தான் இல்லை மைண்டில் கூட டக்குன்னு போடலாம் எப்படின்னா ஆனால் இதை ஸ்பீடாக நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்டின்னு இருக்குல்ல டுவெண்ட்டி ப்ளஸ் செவன் தானே அதாவது டுவெண்ட்டியும் செவனையும் தனித்தனியாக பிரிச்சுங்க டென்னையும் ஃபிஃப்டினையும் தனித்தனியாக பிரிச்சுங்க டுவெண்ட்டி இங்கே தனியாக செவன் இருக்குது டென்னு ஃபைவ் தனியாக இருக்குது ஸோ டுவெண்ட்டிலேருந்து டென்னை மைனஸ் பண்ணிங்க தனியாக மைன்ட்டுக்குள்ளேயே செவன்லேருந்து ஃபைவை மைனஸ் பண்ணீங்க அது தனியாக ஒரு ஆன்சர் இப்போ ட்வெண்ட்டிலேருந்து டென்னை மைனஸ் பண்ணால் 7 வந்துடும் செவன்லேருந்து ஃபைவை மைனஸ் பண்ணால் டூ வந்துடும் ஸோ டென்னையும் டூவே ஆட் பண்ணால் டுவெல் வரப்போகுது அவ்வளோதாங்க இதை மைண்டில் நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான் ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் ஸ்பீடாக நடக்கும் இப்போ நான் சொல்கிறது ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்லிகிட்டு இருந்தேன்ல அது டக்கு டக்கு டக்குன்னா நடக்கும் எப்படின்னா டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி செவன் இங்கே டென்னு இருக்கு இங்கே ஃபைவ் இருக்குது ஸோ டுவெண்ட்டியில் டென்னு போயிட்டா டென்னு செவனில் ஃபைவ் போய்ட்டா டூ ஸோ டென் ப்ளஸ் டூ டுவெல் அவ்வளோதாங்க ஆன்சர் வந்துடுச்சு தேங்க்யூ